ಸಂಖ್ಯಾನಿಕೀರು ಏಕ ಗುರು ಶ್ರೀ ಸ್ಕಂದ ಗುರುವೇ ನಮಃ. ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾ. ಗುರು ಬ್ರಹ್ಮ, ಗುರು ವಿಷ್ಣು, ಗುರುದೇವ ಮಹೇಶ್ವರ, ಗುರು ಸಾಕ್ಷಾ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. ಗುರುವೇ ಸರ್ವಲೋಕಾನ ವಿಶೇಷೇ ಭಗರೋಹಿಣಾಂ ಇದೆಯೇ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಶ್ರೀ ಕೃಷ್ಣಮೂರ್ತಿಯೇ ನಮಃ. நேற்று என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு சம்சாரத்தில் சம்சாரியாக இருக்கிறவனோ இல்லை மாணவனாக இருக்கிறவனோ அவன் தன்னுடைய துயரங்களை எல்லாம் அனுபவித்து தாங்க முடியாத வேதனைகள்லாம் அனுபவித்து அந்த நிலையை உணர்ந்து அதுலேருந்து விடுதலை பெறணும்னு ஒரு நிலைக்கு வந்து அது வரைக்கும் ஒரு நிலை, கஷ்டங்களில் அல்லோல கல்லோலப்பட்டு நொந்து நூலாக போய் இருக்கிறது ஒரு நிலை. அந்த நிலையிலேருந்து விடுதலை வேணும் அப்படிங்கிற ஒரு நிலை வருதில்லை, அது முமுக்ஷத்துவம், அது ஒரு நிலை. அப்புறம் குருவை தேடி கண்டுபிடிச்சி சரணாகதி ஆகிறது ஒரு நிலை. அச்சா, இப்போ ஏன் குருவை தேடணும்னா, தான் தோண்டித்தனமாக வளரலாம், தான் தோண்டித்தனமாக கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் படிக்கலாம், காதுக்கு கேட்குறதெல்லாம் கேட்கலாம், ஒரு ஃபார்முக்கு வராது, உரு பெறாது. அதுக்கு தான் உரு பெறாதுன்னு சொல்லுவாங்க, குரு சொல்ல மாட்டார், உரு பெறாது, உருப்படாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது உருப்படாது, உரு பெறாது, அது ஒரு ஃபார்முக்கு வராது. இப்போ நீங்கள் பல பேர்களை பார்த்துட்டேன், குரு இல்லாமல் எஸ்பெஷலி இப்போ சித்தர்கள் வழிபாடு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஒருத்தவங்கக்கிட்ட நிலைத்து நிற்கிறது இல்லை. குருவாக ஒருத்தவங்களை ஏற்றுக்கிட்டு ஏங்க ஒன்று சாதித்தா எல்லாம் சாதிக்கலாங்க, ஒன்று சாதித்தா எல்லாம் சாதிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்கூலில் படிக்க முடியுமா, இந்த ஸ்கூல் நல்லாயிருக்கு, அந்த ஸ்கூல் நல்லாயிருக்கு, அந்த ஸ்கூல் நல்லாயிருக்குன்னா மறுபடியும் நாயா பேயா தான் அலையணும், நாயா பேயா அலைஞ்சி தான் இதுக்குள்ளே வந்திருக்கும். அப்போ ஏன் இங்கே அலைஞ்சு அங்கே அலைஞ்சு அப்படி அலைஞ்சு 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 எங்கேயுமே அவனுக்கு திருப்தி வராது, வரவே வராது, ப்ராப்ளம் அவங்ககிட்ட இருக்குது. அப்புறமா சொல்கிறது 45 வருஷமாக இருக்கேன், 55 வருஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, தெரியாமலே சொல்கிறாங்க. இது ஒரு தவறான ஒரு விஷயம், ஒரு 12 வருஷத்தில் சாதிக்க வேண்டிய விஷயம், 24 வயசில் சாதிக்க வேண்டிய விஷயம், 48 வருஷத்துக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது, சித்தர்கள் குறிப்பு இருக்குது. அந்த ட்ராக்கில் எங்கேயுமே குருவை பிடிக்கிறதில்ல, எங்கேயாவது இதான், அதான் தான் தோண்டித்தானம்னு பேர். அப்புறம் இது மாதிரி தான் டைலாக் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான், வாழ்க்கையை வீணாக போச்சுன்னு நினைப்பாங்க சில நேரம், சில பேர் கடைசி காலத்தில் வருத்தப்படுவான், இவ்வளோ வருஷம் தபஸ் பண்ணி, ஈர தபஸ்க்கு பலன் உண்டு அது வேறு விஷயம், பலன் கொடுக்காமல் கடவுள் விடுறதில்லை, இறைவன் விடுறதில்லை. ஏன் அந்த அகங்காரன்னு கேட்குறேன், அவங்கெல்லாம் பாருங்களேன், கொச்சிக்கூடாது, சித்தர்கள் வழிபாடு போகிறவங்க அவங்களே ஒரு சித்தர் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே போக வேண்டாத. அப்போ சரணாகதி ஆகிட்டானா தீட்சை கொடுக்கணும், துக்கத்தை பட்டு முமுட்சு வந்து விடுதலையை தேடி முமுட்சு வந்து சரணாகதி ஆகிட்டாங்கிறது ஒரு ஒரு படிக்கட்டு தாண்டான், நீ பணிய பணிய உயர்வு உயர்றோம் அப்படிங்கிற உணர்வு இருக்கலாம், உயர்ந்துட்டோங்கிற உணர்வு இருக்க வரக்கூடாது, உயர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிரந்தரம், அது ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், டக்குன்னு 50 வருஷத்தில் செய்ய வேண்டிய விஷயத்த 5 நாளில் பண்ணிட்டு போயிடுவார், அதெல்லாம் எல்லாடி டிசைடட் தான். அப்போ இந்த ஆமை, மீன், பறவை இந்த மூணும் ஒவ்வொரு விதமாக தன்னுடைய தன்னை சார்ந்தவங்களுக்கு புண்ணியம் பண்ணுது, உருவாக்குது. இதில் ஒரு படி குரு வந்து வாக்தீட்சை வார்த்தையாலையும் உபதேசங்களாலையும் கொடுத்து ஆனால் மேலேற்றுறார், சொல்கிறத கேளு, இன்னும் ஒன்றை ஒரு இன்னொரு பிறவி உனக்கு இருக்குது சொல்கிறார்ல, இந்த பிறவிலே தாய் தந்தையர் சேர்ந்து நீ எடுத்திருக்க ஊன் உடம்பு, ஊனால் செய்யப்பட்ட உடம்புலேருந்து இன்னொரு பிறவி, அதான் துவஜன்னு சொன்னோம், உபநயனம் பற்றி நேற்று பேசணும், சன்னியாசிக்கு ஒரு பிறவி. அதே மாதிரி இங்கேயும் 5 பிறவிகள் நம்ம இந்த இது இல்லாமல் 5 பிறவிகள் பிறக்கலாம், இது இல்லாமல் தாய் தந்தையர் சேர்க்கை இல்லாமல் 5 பிறவிகள் பிறக்கலாம்.
இப்போ பிறந்திருக்கிறது ஒன்று, அது கணக்கில் சேர்த்துக்க வேண்டாம். அது இல்லாமல் தான் சுத்த தேகம் இல்லையா. இந்த சுத்த தேகம், சுத்த தேகம் நேற்று சொன்னேன், சுத்த தேகம்னா நோய் இருக்காது, வைரஸ் இருக்காது, பாக்டீரியாஸ் இருக்காது. சுத்த தேகத்துக்கு சொன்னேன். இன்றைக்கி ஒரு குறிப்பு சொல்கிறேன் கேளுங்க, சித்தர்கள் குறிப்பு தான். இந்த நாலு குற்றங்களை உடம்புலேருந்து நீக்கணும். சுத்த தேகம் வேணும் உனக்கு. எதுக்கு சுத்த தேகம் வேணும்னா, கண்டபடி உங்களுக்கு வர ஈஸ்வரன் கொடுக்க மாட்டான், உனக்கு தேவைன்னா கொடுப்பான். அத்தியாவசியம் உடனே நடக்கும். அவசியம் இது இல்லாமல் நீ வாழ முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது கொடுப்பாங்க, அது அத்தியாவசியம். ஒரு பெருமைக்கு, ஒரு புகழுக்கு, ஒரு ஒரு ஆடம்பரத்துக்குங்கிறது ஒரு மாயை, அது அதுக்கு தான் போட்டு வறுத்து எடுக்கிறது. இப்போ இந்த சுத்த தேகம் எதுக்கு, சுத்த தேகம் அத்தியாவசியம் எதுக்கு அப்படின்னா, நம்ம செய்கிற சாதனை தடைபடாமல் நோய் இல்லாமல் அப்பப்போ பிரேக் இல்லாமல் இருக்கணும்னா சுத்த தேகம்தான் முதல் டார்கெட்டு. அது சாதகனுக்கு முதல் டார்கெட்டு சுத்த தேகம்தான். அது வேணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் பிரார்த்தனை வைங்க, அது ரொம்ப முக்கியம். இது என்னுடைய உபதேசமாக கூட எடுத்துங்க, சாஸ்திரத்தில் இருக்குது என்னுடைய உபதேசம், நான் வலியுறுத்துகிற உபதேசம். ஒன்று இது வேணும்னு சுவாமிகிட்ட கேளுங்க, தப்பே இல்லை, எந்த தவறும் கிடையாது. இது எனக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க, அது அத்தியாவசியமானால் உடனே கொடுப்பார், அனாவசியம்னா கொஞ்சம் அதுக்கு அது அது அதை பெறக்கூடிய தகுதியை வர வச்சு கொடுப்பார். இப்போ சுத்த தேகத்தில் வந்து நாலு குற்றங்கள் தான் உடம்பை நசிய பண்ணுது. உடம்புக்கு நோய் கொடுக்கறது நாலு குற்றங்கள். ஒன்று வந்து மலக்குற்றம், வயிற்றில் வயிற்றில் மலம் தங்கக்கூடாது. அதுக்கு நிறையா சாப்பிடக்கூடாது, மிக முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இந்த வழிக்கு போகிறீங்க, ஒரு சாதகனாக இருக்கிறோம்னா, இந்த ரெண்டு பிளேட்டு சாப்பிட்றோம், ஒரு பிளேட்டு நிறுத்துங்க, இதெல்லாம் கடைபிடிச்சு பாருங்கள். இப்போ சீனி வந்து உடம்பில் உள்ள இம்யூனிட்டி பவர், எதிர்ப்பு சக்தியை 40% குறைக்குது இந்த வெள்ளை சீனி இருக்க. அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள். பொருளாதாரம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த ரெண்டு வேளை போகணுங்கிறாங்க. மோஷன் வந்து ரெண்டு வேளை போங்க அப்படிங்கிறாங்க, வயிற்றுக்குள்ளே ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்றாங்க. புரியுதா? இது நம்ம என்ன போட்டு அடைக்கிறோம், கேப் விடாமல் அடைக்கிறோம். ஏன்னா டைம் பாஸ், ஏன்னா லட்சியம் இல்லை. ஆக்கப்பூர்வமாக இருக்கிறவன் இதுக்கெல்லாம் பொறுப்பே பொருள் பொருட்டே கொடுக்க மாட்டான். சாப்பிட்றது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அங்கே சுற்றுறது, இங்கே சுற்று, என்டர்டைன்மெண்ட்லாம் நீங்கள் பாருங்கள். சாதகர்கள் இதெல்லாம் அப்படி ஓரம் கட்டிடுவாங்க. எது இதெல்லாம் பொய், உண்மையை தேடுறவங்க பொய்யை கொஞ்சம் விலைக்கு தான் வைப்பாங்க, அதெல்லாம் அவங்ககிட்ட போகாது. ரெண்டு வேளை மோஷன் போகிறது உத்தமம். ரெண்டாவது வந்து சளி குற்றம், நீர்னால் வருது. அதனால தான் அந்த வள்ளலார் ஆதிகாலத்துலேருந்து வெந்நீர் தான் சாப்பிடுவாராம். சளி குற்றம், சளி ஏறக்கூடாது தலைக்கு. ஏன்னா இது வந்து இது சக்தி உடல், இது வந்து சிவ உடல், இது அண்டம், இது பிண்டம். சளி மேலே ஏறக்கூடாது, ஏறிடும். அதனால் எப்பயுமே வெந்நீர் குடிங்க அப்படிங்க, சளி குற்றம். அடுத்தது சைவ சாப்பாடு, நான்வெஜ் சாப்பிடாதேங்கிறது அது ஒரு காரணம், உடல் சுத்திகரணம் பண்ணுற சுத்தமாக இருக்கிறதுக்கு நான்வெஜ் வேண்டாங்கிறான். சைவ நெறி இன்னும் ஒரு இது இருக்குது, ஞாபகம் வர சொல்கிறேன். விந்துநாசம் நாலாவது வந்து விந்துநாசம், அதாவது அனாவசியமாக போகக்கூடாது. சாதகன் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது, சம்சாரி வந்து சம்சாரி சாதகன் ஆகலாம், ஆனால் 16 நாள் ஒரு. இந்த நாலு விஷயங்கள் தான் எல்லா நோய்க்கும் காரணங்கிறாங்க, எல்லா நோய்க்கும் காரணங்கிறது. இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ வந்து இது ஏன் இந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிற நெறிகளை நீ ஃபாலோ பண்ணினா நீ ஆனந்த நிலைக்கு போயிடுவேன், இன்னொரு பிறப்பு பிறப்ப. இது வந்து தாய் தந்தையர் தேகம் இல்லாத ஒரு தேகம். இப்போ முருகப்பெருமான் அப்படி தானே, யோகா அக்னியில் தானே பிறந்தவர், அவர் தாய் தந்தையினுடைய சேர்க்கை இல்லை. ஆனால் ரெண்டு சக்தியும் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம மூளையே இடது பக்கம் ஃபுல்ல பெண் தன்மையும், வலது பக்கம் ஃபுல்ல ஆண் தன்மையும் அப்படி தான் இருக்குது, சயின்ஸ் சொல்லுது. நம்ம சொன்னதை எல்லாம் ஒத்துக்கிறாங்க.
அது கலரு போக்குவரத்து எல்லாம் சொத்து. அதனால் சயின்ஸ் வந்து நமக்கு உத்தரவாதம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க. சொல்கிறத அப்படியே நம்பி போங்க. ஏன்னா வேதம் பொய் சொல்லாது, வேதம் பொய் சொல்லாது. எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு? அது நல்லா இருக்கணும்னா நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால் அங்கே சந்தேகமே படக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாரு, கூப்பிட்டு உனது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உள்ளது. நவநீத கைவல்யம், நான் இப்போ சொல்கிற பேச்சு வந்து ஆதாரம். உனது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உள்ளது, சொன்னதை கேட்பாயானால் இந்த தொடரும் பாவம் தொலையும், மீண்டும் பிறக்க மாட்டாய். அவன் கேட்குறான், அதுக்கு பதில் அவன் சொல்கிறான் பாருங்கள். சிஷ்யன், ஐயா சொன்னதை கேட்காவிடணும், நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, அது சிலதே நான் செயல்படுத்துறதில்ல, ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதில்ல, அப்பயே எக்ஸ்கியூஸ் கேட்குறான். அதாவது இந்த எக்ஸ்கியூஸ் கேட்குற பழக்கம் இருக்க, உலகத்திலேயே மட்டமான பழக்கம். ஒரு நோயே அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க, அந்த மருந்தில் நான் பாதி எடுத்து வச்சிருவா, பாதி மட்டும் சாப்பிடுவா, கொஞ்சம் கசப்பாக இருக்குது. எக்ஸ்கியூஸ் கேட்கவே கூடாது. ஒரு இது வந்து உன்னுடைய மரியாதைக்கு, உன் மரியாதைக்கு பங்கம் விளைவிக்கிறது. எக்ஸ்கியூஸ் கேட்குறது 308 வாட்டி சாரி கேட்குறது, அதுக்கு கேட்குறான், அப்பயே கேட்குறான். சொன்னது கேட்காவிடனும் சாதனைகளை செய்ய முடியாவிட்டாலும் எனது கருணையாலே நீர் என்னை ஆள வேண்டும் சொல்கிறான் குருகிட்ட. உங்கள் கருணை என்னை விட்டுறாதீங்க, கழட்டி விட்டுறாதீங்க, நான் சொல்கிறத கேட்காம முடியாமல். அப்பயே அவனுக்கு டவுட் வருது, அவனுக்கு பயப்படுறான். அடிக்கடி அவர் கேட்ட மாதிரி, நீங்கள் போயிருவீங்க, எல்லாம் செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் முருகன் கொடுத்துட்டாரு, எங்களையும் கொஞ்சம் சேர்த்துங்க. அந்த மாதிரி உண்மையான சிஷ்யனுடைய மனோபாவம், நம்ம என்ன பெரிய கடவுளா இல்லை பெரிய அவங்களா இவங்களா ஒன்றும் கிடையாது, நம்ம சாதாரண மனிதன். ஏதோ கொஞ்சோண்டு ஒரு அணு அளவு கொஞ்சம் நகர்ந்து போகிறது அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ விட்டுருவாங்களா அவங்க குரு? விட்டுருவாங்களா? விடமாட்டாங்க, ஒரு நாளும் விடமாட்டாங்க. சும்மா விட்டுருவேன்னு மிரட்டுவாங்களே தவிர விடமாட்டாங்க. நல்ல சத்குரு விடமாட்டாங்க, அவ்வளோதான் பாயிண்ட். நினைந்த கருணையாலே நீர் என்னை ஆள வேண்டும், ஈடேற்ற வேண்டும் கேட்குறான். அப்பயே கேட்குறான். ராமாயணத்தில் ராம அவதாரத்தில் மகா சிறப்பு என்னென்னா, பெருமாளுடைய அம்சம் தானே, யார் தன்னை சரணாகதி ஆனாங்களோ அவங்கள காப்பாற்றியே தீர்வம்பார், அது வாழ்நாள் ஃபுல்லாக கடைபிடிப்பார். பெருமாள் வந்து பெருமாள் விஷ்ணு மகாவிஷ்ணு, தன்னை சரணாகதி ஒருத்தன் அடைஞ்சிட்டான்னா அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் காப்பாற்றுவாரான். அவ்வளோ சிறப்பு பாருங்கள். இதெல்லாம் வந்து நேற்றைய கிளாஸில் பேச வேண்டிய விஷயம். அந்த இதுக்கு போயிட்டதுனால, இந்த இதை பற்றி சுத்த தேகம் பற்றி பேசுகிறதுனால இது அவசியம். ஏன்னா வேதாந்தத்தினுடைய சிறப்பை அடியன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தை கிடையாது, யோகியதையும் கிடையாது. ஏதோ கொஞ்சம் சிற்றறிவு வச்சுக்கிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, கொஞ்சம் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுனால இந்த முயற்சி பண்ணுறோம். அற்புதமான வரிகள்லாம் வருது பின்னாடி, மனசை உழுக்கக்கூடிய வரிகள்லாம் வருது பின்னாடி, ஆச்சரியம். நம்ம நினச்சோம் விவேக சூடாமணி சும்மா சாதாரண விஷயம்னா, என்ன இப்போ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கே, ரிப்பீட்டடான விஷயமா இருக்கேன்னு. நோ, நத்திங். பாரு, ததா வதந்தம் சரணாகதம் ஸ்வ, 41வது ஸ்லோகன்ஸ். ததா வதந்தம் சரணாகதம் ஸ்வ சம்சார தாவானல் தாப தப்தம் நிரீக்ஷய காருண்ய ரசார்த்ர திருஷ்டியா தத்யாது அபீத்த சகசா மகாத்மா வித்வான் ச தஸ்மா உபசத்தி மியுசே முமுக்ஷுவே சாது யதோக்தா காரிணி பிரசாந்த சித்தம் சமான்விதாய தத்துவோபதேசம் கிருத்தெய்வ குறியாத். ததா வதந்தம் சரணாகதம் ஸ்வ, சரணாகதம் ஐட்டான். சம்சார தாவானல் தாப தப்தம், ஏற்கனவே சொல்லியாச்சு இது. சம்சார தாவானல் காட்டுத்து சும்மா சுட்டுக்கிட்டு இருக்கு. நிரீட்சைய கருணா காருண்ய ரசார்த்ர திருஷ்டியா, ஒரே ஒரு முறை கருணையினால
நிரீட்சைய என்ன கொஞ்சம் பாருங்க, எங்களை கொஞ்சம் பாருங்க. குருவை கேட்குறான் சரணாகதி அடைஞ்சதுனால. நிரீட்சைய காருண்ய ரசாத்ர திருஷ்டியா, ரசாத்ர கண்ணில் வந்து அந்த கருணை பார்வையோட அருள் பார்வையோட பாருங்க. தியாது அபீதம் சகசா மகாத்மா, அப்படி வந்து நிற்கிறவனை அந்த குரு எப்படி பார்ப்பாரான்? சகசா மகாத்மா அபீதம் தயாது, உடனே அவனுக்கு அபயம் கொடுப்பாரான். கவலைப்படாத, யாம் இருக்க பயமேன், யார் சொல்கிறது? முருகப்பெருமான். முதல்ல அபயம்தான், வந்தவனுக்கு முதல்ல பயப்படாத. பல நேரத்தில் பல பேர் வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் பாதிச்சிருக்கும், தொட்டிருக்கும். இந்த வார்த்தைகள் பல நேரத்தில் குழப்பமாக இருக்கிற நேரத்தில், பயந்த சுபாவத்தில் இருக்கிற நேரத்தில் இந்த சென்டென்ஸ் எங்கேயாவது கண்ணில் படும். யாம் இருக்க பயமேன், முதல்ல பயம் என்னது? அபயம். பயத்தை அபயம் பண்ணுறது. அதனால் சகசா மகாத்மா தத்யாது அபீதம், எனக்கு அபிய உடனே அபயத்தை கொடுங்கன்னு கேட்குறான். இப்படி ஒரு சரணாகதி சூழ்நிலைக்கு அவ்வளோ ஒரு துயரத்தை ஆட்கொண்டிருக்கான். அவனுடைய துயரம் தான் இத்தனை நிலைகள் அவன் கடந்திருக்கான். துயரப்படுறது ஒரு நிலை, அதில் விடுதலையாகணும்னு நினைக்கிற நிலை, முமுட்சுத்துவ நிலை, குருவை தேடுற நிலை, சரணாகதி நிலை. வித்வான்ச தஸ்மா உபசீத பியூஷே மியூஷே முமுக்ஷுவே சாது யதோக்த காரிணே பிரசாந்த சித்தாய சமாவிந்தாய தத்துவோபதேசம் கிருப்பியா குறியாத். வித்வான் குரு தஸ்மா அவனுக்கு உபசத்தியே அருகில் கூப்பிட்டு, அருகில் வந்தவனுக்கு அவன் யார்? முமோக்ஷு. அவனும் ஒரு சாது, ஏன்னா இந்த நிலையத்தை சரணாகதிக்கு வந்துட்டான். சாது தான் சரணாகதி ஆக முடியும். அகங்காரத்தை விடுறது, இவ்வளோ நாளாக பொய்யா நம்மளை நம்ம எப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்ல. எப்படி சொல்கிறாங்க? கை கூப்பி, கை கட்டி, வாய்ப்பொத்தி, தலை சாய்த்து நமஸ்காரம். எப்படி வரும்? வருமா? வருமா? வந்ததுன்னா முன்னேற்றம், வரலன்னா அதோகதி. முமோக்ஷு சாது யதோக்த காரிணி, அவனை பார்க்குறாரு. அவருடைய பார்வையிலேயே இவன் முமோக்ஷுவா சாதுவாக இருக்கிறானா, நடிக்கிறானா, சொல்கிறதெல்லாம் செய்வானா, யதோக்த காரிணி இதெல்லாம் அவருக்கு தெரியும். பிரசாந்த சித்தாய, மனசில் ஆசை இல்லாமல் இருந்தால் தான் பிரசாந்த. நேற்று சொன்னோம் இல்லையா, சம்சாரி ஏன் அலையிறான்னா நிறைய ஆசைகள் இருக்கும், சின்ன சின்ன ஆசைகள் நிறையா இருக்கும். அதனால் மனசு விகாரம் அடையும், ஒவ்வொரு ஆசை பின்னாடியும் போகும். சாந்தமாக அவனால் இருக்க முடியாது. 9 மணிக்கு நைட்டு பாடு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் கோபம் பயங்கரமாக உச்சத்துக்கு வரும். வந்த வேலையும் இருக்காது, 8 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சிருவான். 9 மணிக்கு வந்து தூங்க வேண்டியதானே, சாப்பிட்டுட்டு தூங்க மாட்டான். பிரசாந்த சித்தாய, பிரசாந்தமாக இருக்கணும், சித்தமாக சாந்த சித்தமாக இருக்கணும். சமன்வித்தாய, ஸ்தித பிரஜனாக இருக்கான். விட்டுருவாரா, பிடிச்சிக்குவாரானா, இவர் விட்டுருவாரா, நம்மளை சேர்த்துக்குவாரா? சேர்த்துக்கிட்டே ஆகணும், அவரை விடக்கூடாது அப்படின்னு ஸ்தித பிரஜன், மனசில் ஒரு உறுதி இருக்கு. அதெல்லாம் பார்க்குறாரு, பார்வையிலே தெரியுது, எல்லாம் தெரியும். எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்டை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் தத்துவோபதேசம் கிருத்தியா குறியாத்து, அதனால் அவனுக்கு வந்து கிருப பண்ணி தத்துவோபதேசம் பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வரார் குரு. தன்னை சரணாகதி அடைந்தவர்களை, சம்சாரத்தால் சுடப்பட்டவர்களை கருணை நிறைந்த ஈரப்பார்வை பார்த்து உடனே அபயம் கொடுத்து ஏற்க வேண்டும் குருவே. அவனுடைய பிரார்த்தனை, இவருடைய மனம் ரெண்டும் அதில் பிரதிபலிக்குது. கையில் எப்படி அவன் வந்து இதுக்கு போகிறவங்கெல்லாம், குருவை பார்க்க போகிறவங்களாம் கையில் ஒரு சமீத்தை எடுத்துன்னு போவாங்க. பார்த்தக்க பசங்க, பாடசாலை பசங்க, எதுக்கு இந்த சமீத்தை எடுத்துகிட்டு போன? சமீத்துங்கிறது தானாக விழணும் மரத்துலேருந்து ஹோமம் பண்ணுறதுக்கு. அரச மரம் ஆலமரத்தினுடைய சமீத்து அந்த குச்சிகள்லாம் கீழே விழணும், தானாக விழணும், ஏறி வெட்டக்கூடாது. ஹோமத்துக்கு அதுதான் பத்திக்கும், கற்பூரம் மாதிரி.
அதான் கண்டிஷன் காஞ்சிருக்கணும். அது மாதிரி ஒரு சமித்த கையில் எடுத்துக்கிட்டு குருவை நாடி போய் காமிச்சு தன்னை ஏற்றுக்குங்கன்னு கேட்கணுமா. அதெல்லாம் சாதாரணமாக இப்போ நடக்குது பாடசாலையில் டெய்லி சமயத்தெலாம் எடுத்துன்னு போவோம். தானும் ஹோமம் பண்ணிக்கலாம், குருவும் ஹோமம் பண்ணுறாருன்னா அவருக்கும் யூஸ் பண்ணலாம். அது ஒரு சிம்பிள். அது பாடசாலை படிக்க போகிற பையன் பாடசாலை போகிறான்னா கையில் சமயத்துக்கள் எடுத்துகிட்டு போவான். குருகுலம் இல்லை, குருகுலத்தில் இருந்தாலும் அங்கே உள்ளே நடக்கும், உள்ளே சமயத்தை தேடி எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் பண்ணுவான். பொதுவாகவே பெரியவங்களை சந்திக்கிறோம்னா வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. யாராவது நம்மளோட பெரியவங்களை சந்திக்க போனால் பழங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு போவோம். தன்னை அணுகிய சிஷ்யனுக்கு அவனது குணங்களை ஆராய்ந்து அருளோடு தத்துவோபதேசம் செய்ய வேண்டும். சாஸ்திரம் இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. யாருக்கு? குருவுக்கு. அப்புறம் ஏதோ எழுதியிருக்கேன் இது. அப்புறம் அடுத்த ஸ்லோகம் 43வது ஸ்லோகம். மாபைஷ்ட வித்வஸ்தவ நாஸ்தி உபாய சம்சார சிந்தோ ஸ்தரணோ உபாய எனவ யாத்தா யத்தியோ சியபார தமேவ தமேவ மார்க தவ நிர்தி நிர்திசாமி மாபைஷ்ட விந்தஸ்தவ நாஸ்தி உபாய சம்சார சிந்தோ ஸ்தரணோ சுத்யுபாய எனவ யாத்தா யதோஷ்ய பாரம் தமேவ மார்க துவ நிர்தி துவ நிர்திசாமி மா மந்த சரணாகதி வந்துட்டான் இல்லையா. முதல் வார்த்தை மா பைஷ்ட, கவலைப்படாத கூடாது, மா பைஷ்ட பயம் கூடாது. முதல் வார்த்தை எப்படி கூப்பிட்றாரு? அவனை கூப்பிடும்போது அறிவேன்னு கூப்பிட்றாரு. ஸ்டூடெண்ட்டை கூப்பிடும்போதே அறிவேன்னு கூப்பிட்றாரு. எப்படி குருவோட இது பாருங்கள். ஸ்டிபாயை அபயப்படுறதுக்கு, பயப்படுறதுக்கு, அபாயத்துக்கு, பயப்படுறதுக்கு அபாயத்துக்கு விஷயம் ஒன்றும் இல்லை. பயப்படாத மா பைஸ்ட், பயப்படாத. சம்சார சிந்தோஸ்தரணே, சம்சார சிந்துவ சம்சார கடலை கடக்கிறதுக்கு உபாயம் இருக்குது, உபாயம் இருக்குது. எனவ யாத்தா யத்யோஷ்ய பாரம் ஏகப்பட்டவங்க கடந்திருக்காங்க. கடந்த சத்குருக்களுடைய வாக்கியங்களோ உபதேசங்களோ உபாயங்களை நான் உனக்கு சொல்ல போகிறேன். தமேவ மார்க சிவ நிர்திஷ் நிர்திசாமி உனக்கு அந்த அந்த மார்க்கங்களை எல்லாத்தையும் உனக்கு நிர்தேசம் பண்ணுறேன், உபாயம் கொடுக்குறேன், சொல்லி கொடுக்குறேன். ஏ அறிவு மாணவனே பயப்படாதே, அபாயம் உனக்கு இல்லை. முதல் சென்டென்ஸ். சம்சார துக்கத்தை நீக்க உபாயம் இருக்கு. மனிதனின் முதல் கடமை தன்னை அறிதல் இல்லையா. அந்த உபாயத்தை நான் உனக்கு சொல்கிறேன். ஏனைய மற்ற சாதனையாளர்கள் சாதகர்கள் செய்த இந்த குருமார்கள் செய்த வழிகளை உனக்கு காட்டுகிறேன். திருஷ்யாமி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். அப்புறம் 44வது ஸ்லோகம். அஸ்தியுபாயோ அஸ்தியுபாயோ மகான கஷ்டித சம்சார பயநாசனக தேன தீத்வா பவாம் பவாம்போதி பரமானந்தம் மாப்ஸ்யசி. அஸ்தியுபாயே மகான கஷ்டித சம்சார பயநாசனக தேன தீத்வா பவாம் பவாம் போதி பரமானந்தம் மாப்ஸ்யாசி.
சம்சார பய ரெண்டாவதுல என்ன ஃபஸ்ட்டு பிடிக்கணும், சம்சார பய நாசனக, சம்சார பயத்தை நாசம் செய்ய முடியும். அஸ்தி உபாயோ, அப்படிப்பட்ட ஒரு பெருவழி, மகான் வழி கஷ்டித்த இருக்கிறது. தேன அதனால் தீத்வா பவ அம்போதி, பவ அம்போதி, பவ அம்போதினா சம்சார கடல். இந்த சம்சார கடலுக்கு பல பல வார்த்தைகளை போடுறாரு, வா மாற்றி மாற்றி கடலுக்கு மாற்றி போடுறாரு, உலகத்துக்கு மாற்றி போடுறாரு. அந்த வழியை, அந்த மகான் வழியை, எதுக்கு பிறவி பெருங்கடலை கடக்கிற அந்த மகான் வழியை, அந்த பரமானந்தத்தை மாப்சியசி நீ பெறுவாய், நீ அடைவாய், அதை நான் சொல்கிறேன். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு இதெல்லாம் ஒரு நிலை. யார் திருநாவுக்கரசர் பாடியிருக்கார், பரமானந்த நிலை காண்கிறேங்கிறார் குரு. வந்து உனக்கு பரமானந்த நிலை வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ அனுபவிக்காத நிலையை உனக்கு காண்பிக்கிறேன். ஆமாம், உண்மைதானே. நம்ம அனுபவிக்கிற இன்பம் என்ன இன்பம், எல்லாம் அதோட ஷேடோ தான். ப்யூராக டைரெக்டாக அனுபவிக்கலை, ஷேடோவே இவ்வளவு இது இருக்குது. அது வந்து பரமானந்தத்தில் 1%. பரமானந்தம் பிரம்மானந்தம் சொன்னமே, அதில் 1% தான் நம்ம அனுபவிக்கிறோம். சம்சாரி சம்சார துக்கத்திலிருந்து விடுபட சிறப்பு வழி இருக்கிறது. விடுபட்டதோடு பிரம்மானந்தத்தையும் நீ அடைவாய். இந்த பிரம்மானந்தத்தை வந்து நான் ஏற்கனவே பேசியிருக்கோம், ஏதோ ஒரு உபநிஷத்தில் பேசியிருக்கோம். 11 ஆனந்தம் இருக்குது, மனுஷியானந்தம். அதில் ஒருத்தன் வந்து மனுஷனாக இருக்கும்போதே போய் ஒருத்தன் என்ன ஆகிறான், வைராக்கியம் எடுத்துகிட்டு ஒரு மரத்தடில் உட்காந்துக்கிறான், ஆடைகள்லாம் இது பண்ணிக்கிறான், ஒரே ஒரு ஏக வஸ்திரமாக உட்காந்துக்கிறான். அவன் வந்து -11, அதாவது பூலோகத்தில் ஒரு மகாராஜாவாக இருந்து எத்தனை இன்பம் அடைவான், அதுதான் உச்சம். அந்த ராஜா அடைகிற இன்பம், இந்த மரத்தடியில் உட்காந்துருக்கிற அந்த வைராக்கி அடைகிற இன்பத்துக்கு 1%. புரியுதா? ராஜாவுடைய 100% உச்சத்தம் இன்பம், இந்த வைராகியினுடைய சன்னியாசியினுடைய துறந்தவனுக்கு வேண்டான்னு சொன்னவனுக்கு அவன் அடைகிற இன்பத்தில் 1% தான் ராஜா அடைகிறான்னு அர்த்தம். அதாவது நீ அனுபவிச்சா 1%, அடையாட்டினா 100% இன்பம் மனுஷானந்தம். அப்புறம் மனுஷ கந்தர்வன், அப்புறம் தேவானந்தம், அப்புறம் பித்ருக்கள், பித்ரு ஆனந்தம், பித்ருலோகத்தில் உள்ள ஆனந்தம், அப்புறம் ஆஜான ஆனந்தம், கர்மானந்தம், தேவ கர்மானந்தம், இந்திரலோகம் இந்திரானந்தம், பிரகஸ்பதி லோகம் பிரகஸ்பதி ஆனந்தம், பிரஜாபதி ஆனந்தம், பிரம்மானந்தம். இப்படி 11 × 11 × 11 × 11 × 11 போடுங்க, அவ்வளவு ஆனந்தம் பிரம்மானந்தம் அது உங்களுக்குள்ளே இருக்குது, அதை உனக்கு காட்டுறேங்கிறார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். இது சும்மா பேச்சில் தான் நம்ம உணர்கிறோம், ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டா அவ்வளோ இன்பமாக இருக்குன்றோம், ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா அப்படி இன்பமாக இருக்குன்றோம், இது பார்த்தா இவ்வளோ இன்பம் இருக்குன்றான். அதனால தான் அவங்க யோகிகள் என்ன பண்ணுறாங்க, சே வேணான்னு விட்டுறான். எனக்கு கூட என்னென்னா எனக்கு தோணுச்சு, இன்றைக்கி அத்தியனம் பண்ணும்போது ஸ்டடி பண்ணும்போது குறைஞ்சபட்சம் இவங்களுக்கு இந்த நம்ம இந்த வேதாந்த கிளாஸை கேட்குறவங்களுக்கு இதுவே கடைசி பிறவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முருகன் சாநித்தியத்தில் வந்ததுனால இந்த உணர்வு எனக்கு வந்துச்சு, ஏதாவது ஒன்று பண்ணணும் இவங்களுக்கு. அது 4 பேரோ 4 கோடி பேரோ 40 கோடி பேரோ அதெல்லாம் எனக்கு கணக்கு இல்லை. இந்த இதை சிரவணம் பண்ணுறவன் முருகன் கிருப்பையினால் இதுவே கடைசி ஜென்மாவாக இருக்கணும். அவன் விரும்பினா திரும்பி வரட்டும், அது அவன் இஷ்டம். இப்போ கூட பல ஞானிகள் வந்து சுவாமி வந்து கீழே அனுப்புவார், பரமேஸ்வரன் நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு கேட்காதீங்க. ஒரு அனுபவம்னா சொல்ல முடியாத அனுபவம்னு வச்சுங்களேன். சில காரியங்களை நடத்துறதுக்காக சில பேரை சில ரிஷிகளை கீழே இறக்குவார், கீழே இறக்கி விட்றது அவதாரம், அதான் வந்த வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இந்த 32 வயசில் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் பெரிய எல்லாம் லெஜெண்ட்ரி தான், விவேகானந்தர், மாணிக்க வாசகர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து இறக்கி விடுறாங்க.
இறக்கி விட்டுறாரு போய் வேலையை பார்த்துட்டு. ஆனால் இங்கே வரவே மாட்டாங்களாம் பூலோகத்துக்கு, நான் வரலம்பாங்களாம் நான் போகலாம்பாங்களாம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல நம்ம வேலைக்காரவங்கக்கிட்ட இந்த வேலையை பண்ணால் சில வேலை அவனுக்கு பிடிச்சதுனா போவான்பான், பிடிக்காத வேலையாக இருந்துச்சுங்களேன் பக்கத்தில் இருக்கணும் பார்ப்பான் அவனை அனுப்பான். இப்போ வீட்டில் ரெண்டு மூணு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன் அவனை அனுப்பான் இவனை அனுப்பானே. அது மாதிரி யாருமே பூலோகத்துக்கு வர விருப்பமே இல்லை. ஆனால் என்னை போன்றவர்கள் எனக்கு என்னமோ சின்ன வயசுலேருந்து பிறந்தா முருகனுக்காக பிறக்கணும் திரும்பி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. மரணத்தை பற்றி கவலை இல்லை ஆனால் திரும்பி வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. சொல்ல புரியுதா? அதனால் இதுவே கடைசி பிறவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இத்தனை ஆனந்தம் அதுக்குள்ளே இருக்குது, விட்டால் தான் தெரியும். அச்சா அடுத்தது வேதாந்த அர்த்த விசார் 45வது ஸ்லோகம். இதெல்லாம் விஷயம் நிறைய இருக்குது, எது தேவையோ அதை கொடுத்துட்டு வரேன். வேதாந்த அர்த்த விசாரேன 45வது அந்த ஸ்லோகம் என்னன்னு கேட்குறான். பிரமானந்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, மனசுக்குள்ளே தோணும்ல, எப்படி நம்மளுக்கு தெரியாத விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஆனந்தமாக இருக்கா இல்லையா? இந்த சப்தங்கள் இந்த மந்திரங்கள்லாம் இறைவனுக்கு உணவும், புரியுதா? பிராணன் மந்திரங்கள் இதெல்லாம் இறைவனுக்கு உணவும். வேதாந்த அர்த்த விசாரேன ஜாயத்தே ஞானம் உத்தமம் தேனா அத்தியந்திக் சம்சார துக்கநாசோ பவத்யனு. ஒரு ஸ்லோகம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா ஒரு ஸ்லோகம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. வேதாந்த அர்த்த விசாரேன ஜாயத்தே ஞானம் உத்தமம் தேனாத்யந்திக் சம்சார துக்கநாசோ பவத்யனு. என்னன்னா அந்த பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய வழி என்னன்னா 32 வித்யாக்கள் இருக்குது. இருதய வித்யா, ஆத்ம வித்யா, பிரம வித்யா. அதில் எது உத்தமம், முதலிடத்தில் இருக்க டாப்பில் இருக்கிறது எதுன்னா வேதாந்த அர்த்த விசாரேன ஜாயத்தே ஞானம் உத்தமம். வேதாந்தத்தை எவன் ஒருத்தவன் அதனுடைய அர்த்தத்தை விசாரம் பண்ணுறானோ ஞான யோகத்தை சொல்கிறார். இது ஏற்கனவே பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அது சொல்லப்படலை, உபநிஷத்து தான் ஃபஸ்ட்டு. உபநிஷத்து ஸ்ருதி, ராமாயணம் மகாபாரதம் ஸ்மிருதி. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபார்முலாவை நினைவுபடுத்துகிறாங்க கதைகள் மூலியமாக. அதனால் வேதாந்த முன்னாடியே, வேதம் முன்னாடியே சொல்லிடுச்சு. என்ன சொல்லுது? அர்த்த விசாரன், வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை விசாரம் பண்ணி நீ சிந்தி. இப்போ ரமணர் என்ன அதே தானே சொல்கிறார், ரமணருடைய ஒரே ஒரு ஃபார்முலா என்னது? ஆத்ம விசாரம் பண்ணுங்கிறாரு. வள்ளலாரும் அதே தான் சொல்கிறாரு, ஆத்ம விசாரம் பரோபகாரம். இறைவனை அடையிறதுக்கு சத்விசாரம், இறைவனை ரெண்டும் ஒன்று தான், ஆத்ம விசாரம் சத்விசாரம் எல்லாம் ஒன்று தான். நீ இறைவனை பற்றிய கருத்துக்களை காதில் கேட்டுக்கிட்டே இரு, மனசில் சிந்தனை பண்ணிக்கிட்டே இரு. ஏன் அப்படி, என்ன அதுக்குள்ளே இருக்குது? உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன ஆத்ம விசாரம் பண்ணு சத்விசாரம் பண்ணுங்கிறாரு. ஆத்மா ஆத்மா ஒரு பிரம்மம் ரைட்டு, சத்விசாரம் ஒரு பிரம்மம் ரைட்டு, இது என்ன அதையே சிந்திச்சுட்டே இருக்கிறது? அல்ல அதில் இல்லை, அதில் இருக்கிற சூக்ஷ்மம் என்ன தெரியுமா? அந்த சத்விசாரம்னு இருக்குல்ல, சத்துங்கிறது வந்து அன்பு, சத்துங்கிறது கருணை, சத்துங்கிறது அருள், சத்துங்கிறது அருள். அதோடைய ஆனந்தம் பிரம்மானந்தம், அதனுடைய சுயரூபம். அது வந்து ஜீவன்கள் படுற பாடுகள்லாம் அது பார்த்துட்டு தான் இருக்குது, கவலைப்படுது, எல்லாமே இருக்குது அதுக்கும். இந்த மனுஷன் நம்மளுக்கு என்னென்னலாம் தோணுதோ, ஒரு ஜீவன் கஷ்டப்படுற ஜீவனை பார்த்து, அதெல்லாம் அத்தனையும் இருக்குது. வருஷம் ஒருத்தன் பிறந்திருக்க எதுக்குன்னா பரோபகாரத்துக்கு தான் இந்த உடம்பு. சத்து தான் மேஜராக இருக்குது, சத்து தான் சத்தியமாக இருக்குது, சத்து தான் அருளாக இருக்குது, சத்து தான் நல்லது எல்லாமா இருக்குது. அப்போ நல்லதே நினை அப்படின்னு ஒரு மந்திரம், மகா மந்திரம் அது. நல்லதே நினைங்கிறது மகா மந்திரம் அது. அது சும்மா இல்லை, விசாரம் பண்ணால் அதில் தான் வந்து நிற்கும். விசாரம் பண்ண 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 அன்புல வந்து நிற்கும். அன்பே சிவம் சொல்கிறோமா, கந்தன் கருணைன்னு சொல்கிறோமா,
எல்லாம் ஒன்று தான். தயவு, கருணை, அன்பு, அருள் நாளும் ஒன்று தான். இது தாம்மா உலகத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் உலகத்தை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் சத்தியம், இதுதான் யூனிவர்சல் ட்ரூத். காலத்தால் அழியாதது இதுதான், மற்றதை உருவாக்குது. அதனால் இந்த விசாரம் பண்ணுறது நல்லதே நினைய நினச்சிக்கிட்டு இருந்தால் நினச்சிக்கிட்டே இருக்க மாட்டோம், விசாரம் பண்ணால் நினச்சிக்கிட்டே இருப்போம். நீ பூஜை எவ்வளோ நேரம் பண்ணுவேன்? ஒரு மணி நேரம் பண்ணுவேன், அதுக்கு மேலே கிடையாது. ஜபம் எவ்வளோ நேரம் பண்ணுவேன்? ஒரு மணி நேரம் பண்ணுவேன். ஆனால் விசாரம் நேற்று ஒன்று சொன்னார், அது என்னவாக இருக்கும்? அது கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 அது அப்படியே உள்ளே இழுத்துரும். அப்படியே புருவ மத்தியில் நீ கவனத்தை செலுத்தினா அது உள்ள கதவு திறந்து உள்ளே இழுத்துருமோ? ஒன்று இருதயத்தை சுற்றி சுற்றி வந்தால் எப்படி உள்ளே உங்களை முழுங்கிடுமோ? வார்த்தைகள் முழுங்குதல் வார்த்தைகள் இருக்குது, பல ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ ஆராய்ச்சி வந்து எதை தெரியுமில்ல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சமீப காலமாக. அந்த சத்துக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பிரம்மத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது தான் இப்போ என்னுடைய சிந்தனையாகவே இருக்குது. பிரம்மங்கிறது என்னன்னா, அருள் தான் பிரம்மம், கருணை தான் பிரம்மம், அன்பு தான் பிரம்மம், மனித நேயம்தான் பிரம்மம். எல்லா மதங்களுடைய மூலமாக இருக்கிறது இதுதான் இருக்குது. இஸ்லாத்து சொன்னால் மனிதநேயம் சொல்லுவாங்க, கிறிஸ்து சொல்லுங்கள் கருணை, நோயற்ற நோய் உள்ளவங்களுக்கு மருந்து போடுறாங்க. நம்ம அன்பே சிவம் சொல்கிறோம், எல்லா சைவாலயங்களையும் அன்பே சிவம் சொல்லுவோம். சொல்கிறமா இருக்கா? இல்லை இருக்கு. இப்போ எல்லாத்துலேயும் எல்லா கோவில்கள்லேயும் அந்த வார்த்தைகள் இருக்கணும், இதெல்லாம் விளங்கணும், இதெல்லாம் சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். இது என்னவோ ஒரு பெரிய மாயை வசப்பட்டு இப்படி உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு. நமக்குலாம் மனசு உண்மையாகவே ரொம்ப வேதனையாக இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தெரியாமலே பல பல கோடி வருஷங்களாக போயிட்டு போயிட்டு வரோம். பிறந்து பிறந்து செக்குறோம், கோயில் கூட போயிட்டு போயிட்டு வரோம். அதனால் வேதாந்த அர்த்த விசாரேன ஜாயத்தே ஞானம் உத்தமம். இத்தனை 32 வித்யா இருக்குல்ல, அதில் மேலான வித்யா நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது ஞான விசாரம். வேதாந்தத்தை விசாரம் பண்ணால் கிடைக்கிற ஞானம் உத்தமமான ஞானம், அதுதான் ஷார்ட்கட்னு சொன்னோம். ரமணர் அதை சொல்கிறார், ஐயே அதி சுலபம்ங்கிறார். இந்த பக்குவம் இருந்தால் போதும். பக்குவம்னா என்ன பக்குவம்? அந்த விசாரம் பண்ணக்கூடிய, சிரவணம் பண்ணக்கூடிய, யோசிக்கக்கூடிய பக்குவம் இருந்தால் போதும். அச்சா, இதுதான் இந்த விவேக சூடாமனுடைய மைய கருத்து. ஆத்ம விசாரம் ரெண்டே விஷயந்தான், எல்லாமே தான். சத்விசாரம், ஆத்ம விசாரம், பிரம்ம விசாரம், சுய விசாரம் அப்படின்னு. தேனா தியந்திக் சம்சார துக்க நாசோ பவத். அந்த ஞானத்தினால இந்த சம்சார துக்கத்தை நீ நாசம் பண்ணிக்கலாம் என்பது உறுதி. புரியுதா? அறிவுகளுக்கெல்லாம் உயர்ந்த அறிவு உனக்கு சொல்கிறேன் அர்ஜுனா, கேளு. இதுதான் இந்த வார்த்தை தான், அறிவுகளுக்கெல்லாம் அறிவு, உயர்வான அறிவு. 32 வித்யாவுக்கு மேலே இருக்கிற அறிவு, முதலிடத்தில் இருக்கிற அறிவு ஞான யோகம். சொல்கிறது கடவுள், சொல்கிறது பிரம்மம். யார்? அர்ஜுன். மனுஷனுக்கு இறைவன் சொல்கிறது, நேரடியாக சொல்கிறது. ஆதிசங்கர நமக்கு ஸ்லோகமாக சொல்லியிருக்காரு. இப்போ 45 ஸ்லோகம் படிச்சிருக்கோம், இந்த ஒரு ஸ்லோகம் மணிமகுடம். இது ஒன்று போதும் நம்ம கற்றுக்கிறதுக்கு. உண்மையான அறிவு இருந்து தேடல் இருந்தால் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஞானம் தானாக வரும். ஆத்ம விசாரம் வேணும். நம்ம யார்? இப்போ நம்ம சொன்ன 3 விஷயம், இப்போ நம்ம உடம்பை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். சொல்லியிருக்கேனா, உடம்பு உள்பகுதிகள் தத்துவங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும் இல்லையா? இப்போ தேகங்கள்லாம் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இது முக்கியம், இந்த உடம்பை நிலை நிறுத்தணும். நான் கூட என்னுடைய 50 வயசு வரைக்கும் வந்த வேலை முடித்தாச்சு. சாதாரண மனிதர்களை விட நம்ம அதிகமாக வேலைகள் நிறையா செஞ்சாச்சு, விளையாட்டாக செஞ்சிட்டோம். இப்போ செய்கிறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை, போய் சேர்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருந்துச்சு. இப்போ என்ன தோணுதுன்னா, எப்படியோ உள்ளே இறக்கி விட்டார் முருகன் திருவிளையாடல். அது இப்போ என்ன தோணுதுன்னா, இந்த சூக்ஷ்மாதி சூக்ஷ்ம ரகசியங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுணுன்னு தோணுது. எல்லாருக்கும் இந்த இன்ஜெக்ஷனை போட்டே ஆகணும், அவசியம் போடணும், எப்படியாவது போடணும். அவ்வளோ இது
மனசு இந்த மக்கள் அப்படி அலோலகலப்பன் எப்படி அலைகிறான் தெரியுமா? மனுஷனாகவே இல்லை ஒருத்தவனும். ஒரு சிக்னலில் கொஞ்சம் நேரம் அந்த சிக்னல் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேங்கிறான். பின்னாடி நின்று ஒய்யும் ஒய்யும் ஒய்யின்னு ஒரு 5 செகண்டு அது வரைக்கும் காத்துட்டுருக்கான். 50 செகண்ட்லேருந்து 5 செகண்டு வர வரைக்கும் காத்துட்டுருக்கான். 5 செகண்ட்லேருந்து 4 வரதுக்குள்ளே பின்னாடி இருந்துக்கிட்டு இடிக்கிறான். நான் கையை காமிச்சிருவேன், நீ போவான்ருவேன், இப்படி போவான்ருவேன், நீ ரொம்ப அவசரமாக போகிற, நான் உன்னை தடுக்க முடியாது, உன்ன மாதிரி 1000 பேர் இருக்கான், உனக்கு பாடம் நடத்த முடியாது போன்னு. ஏன்னா மனுஷனாக இல்லை ஒருத்தனும், மனுஷனாக வாழலை, வாழ முடியலை. என்ன அது டிவியும் வீடியோவும் என்ன காமிச்சிகிட்ருக்கு? பொய்யை உண்மையாக்கி கை தட்டிகிட்டு இருக்கான். கூட்டம் கூடனா அதான் சிறப்புன்னு நினச்சிக்கிறாங்க. எல்லாம் ஆக்கர்ஷனும் எல்லாம் பொய். அதனால் அறிவுகளுக்கெல்லாம் உயர்ந்த அறிவை உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணா இதே லைன் தான் சொல்கிறார். இதே லைனாக ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார் அர்ஜுனனுக்கு. வந்த வேலை தெரியாமல் தானே சுற்றிக்கிட்டு இருக்கோம். வந்த வேலை என்ன? வந்த வேலை காய சித்தி ஸ்வரூப சித்தி ரெண்டு இருக்குது. மிக முக்கியமான கடமை. இந்த உடம்பை கொஞ்சம் நீடிச்சுக்கணும், வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த அசத்தோமா சத்கம்ய தமசோமா ஜோதிர்மய கம்ய ஜோதிர்கம்ய மிருத்யோமா அமிர்தம் அமிர்தம் கம்ய. இந்த மரணத்திலிருந்து பெருவாழ்வுன்னு ஒன்று இருக்கு. அமிர்தம் அமிர்தம் கம்யானா அமிர்தம் மரணமில்லாத ஒரு வாழ்க்கை. நீ எதுக்கு உடம்ப எடுத்து எடுத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் திரும்ப போனச்சலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? உடம்பை விட்டுட்டிங்கன்னா, இந்த அறிவு இல்லாமல் உடம்பை விட்டுட்டிங்கன்னா திரும்ப பிறக்க போகிறீங்க. அந்த இது அதுவே அந்த இதிலே எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். அது கூட வேண்டாம், இந்த ஜென்மாவிலே நான் அதை சித்திக்கணும்னு ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னா இந்த காயத்தை கொஞ்சம் என்ன பண்ணலாம், உடம்பை மாற்றிக்கலாம். 5 விதமாக மாற்றலாம். உங்களுக்கு 3 தான் சொல்லியிருக்கேன், பின்னாடி 2 இருக்குது. முதல்ல 1 முடிங்க, இல்லைன்னா என்னை தொல்லை பண்ணுவீங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சு காட்ட போகிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சும்மா உபதேசமாக இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் எல்லாம் சொல்லி தான் செஞ்சது. பொய் இல்லை, உண்மை உரைக்கிறேன். சத்தியம்னு சொல்லக்கூடாது, அடிக்கடி சத்தியம்னு சொல்ல அசிங்கமாக இருக்கு. அதனால் வந்த வேலை வந்து காய சித்தி ஒன்று பண்ணிக்கோ. முதல்ல எந்த வயசில் இருந்தாலும் பரவாயில்ல, நீ இருக்கும் வரை இறக்கும் வரை சரீரத்தை விடும் வரை உடம்பில் ஒரு நோய் இருக்காது. இருக்கே நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்செர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பண்ணுறேன், தெரியாமல் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது ஸ்வரூப சித்தி. ஸ்வரூபம் என்ன? உன்னுடைய ஸ்வரூபம் என்ன? நீ யார்? நீ பிரம்மம். அது சித்தி ஆகணும். இது ரெண்டும் இந்த ஜென்மாவிலே நடத்தணும்னு ஒரு முடிவுக்கு வாங்க. மற்ற மாதிரி பதர்கள் மாதிரி வாழ்க்கை வேண்டாம். வேதாந்தவனுக்கும் வேதாந்தமானவர்களுக்கும் பிரம்மத்தை தேடுறவனுக்கும் சம்சாரிக்கும் நிறைய வித்தியாசம் வரணும். சம்சாரி ஒதுக்கப்பட்டவன் இல்லை, அவன் வரமாட்டான். 98%க்குள்ளே அவனும் ஒருத்தவனாக இருக்கான். 2% தான் எப்படியோ தப்பிச்சாமான்னு நீங்கள்லாம் வேடம் மலை போட்டான். 4 மானு மாட்டினுச்சு, ஒன்று ஒன்றா பிடிச்சலான்னு வலையை கொஞ்சம் தூக்கினா ஒன்று மட்டும் உஷாராக இருந்துச்சு. அதான் விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார்னு. இந்த விழிப்புணர்வு இருந்தவன் தான் தப்பிச்சிட்டான். எப்படியோ முருகன் கோயிலில் வந்தால் முருகப்பெருமான் குமரங்குண்டன் சுவாமிநாத சுவாமி ஞான உபதேச ஞானகர்த்தா ஞானஸ்கந்தன் ஞானமூர்த்தி ஞானசாஸ்தா பிரம்மசாஸ்தா அபயத்தை கொடுத்து ஆட்கொண்டுட்டார் உங்களை. நமக்கு குரு உத்தமமான குரு கிடச்சிருக்கார் முருகப்பெருமான். எல்லாம் ஷார்ட்கட்டு தான், நேர்மையாக இருக்கும். பொய் இருக்காது, கண்டிப்பாக பொய் இருக்காது. இல்லைனா அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேங்கிற டைலாக்லாம் இங்கே வராது, வரவே வராது. எதுக்கு நம்ம இந்த யோகத்தை எடுத்துருக்கோம்? அதுலேருந்து தெரிய வேண்டாமா நம்ம யாருன்னு? 32 யோகத்தில் எதுக்கு ஞான யோகத்தை எடுத்துருக்கோம்? முருகன் கருணை. நீ நாயாப்பா எங்கேயும் அலையாதரா, இங்கே உட்காரு, சொல்கிறத சிரவணம் பண்ண போதும் அப்படிங்கிறார். எனக்கு சொன்னதான் உங்களுக்கு சொல்கிறேன்.
சென்மம் இன்பம் எப்படி இன்பம் இயல்பான இன்பம் இன்பம் அருளியல்லையும் இருக்குது பொருளியல்லையும் இருக்குது. அருளியல் இன்பம்ங்கிறது என்ன? இந்த ஞானானந்தம்லாம் அருளியல் இன்பம், பர்மனண்ட் இன்பம். முதல்ல கொஞ்சம் லாங் டேம் டைம் எடுக்கும். எதுக்கு டைம் எடுக்குது? எதுக்கு லேட் ஆகுது? புரியாது. அதுக்கு தடையாக இருக்கிறது அந்த அகந்தை. கடைசி வரைக்கும் சரணாகதி பண்ண மாட்டேன், நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறத செய்ய மாட்டேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது என்ன? அது அகங்காரம். அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இவங்களுக்கு மேலே இருக்கோம், நம்ம நமக்கு எல்லாம் தெரியும். இவங்க என்ன செய்கிறது, நம்ம செய்கிறது நம்ம செய்வோம். சாஸ்திரம் அதுக்கு மேலேயானது. சே, குருவுக்கெலாம் சொந்த கருத்துலாம் ஒன்றும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. சொந்த கருத்து அணுவளவு கூட வராது, வெளியில் வரவே வராது, வரவே வராது. சுட்டு போட்டாலும் சொந்த கருத்து வராது. உதாரணங்களுக்கு வேணால் யாரை வேணாலும் சொல்லலாமே தவிர. எப்படி பாவம் தடுத்துருச்சு பார்த்தீங்களா? லாங் டேம் ஏன் ஆகுது? அது புரிதல் ஏன் புரிய மாட்டுது? இதுதான் ரகசியம். புண்ணியம் இருந்தால் தான் புரியும், புண்ணியம் இருந்தால் தான் புரியும், இல்லைன்னா புரியாது. இது கேட்குறவங்களுக்கு புரியாது. புரியுதுன்னா புண்ணியம் இருக்குது. பாவம் தலை தூக்கணுச்சுன்னா விநாசக்காலே விபரீத புத்தி, புத்தியை மாற்றும், சிந்தனையை மாற்றும், செயலை மாற்றும், அப்படியே கட் பண்ணி விட்ரும். முடிவு என்ன? ஞானம். இங்கே இன்பத்தில் பொருளியல் இன்பம் என்ன சொல்கிறேன், எனக்கு இந்த ஞானம் வேதாந்தம் ஜீவன் முக்தி மோட்சம்லாம் உடனே கிடைக்காதுப்பா சம்சாரி. எல்லோரும் சம்சாரியாக இருக்கிறனால அவனுக்கு 10 பேர் கைக்கு தட்டுவான். எனக்கு இன்ஸ்டண்ட்டு உடனே எனக்கு என்ன வேணும்? இன்ஸ்டண்ட் இன்பம், உடனே இன்பம் வேணும். எல்லாம் இன்ஸ்டண்ட் காப்பி மாதிரி தான், உடனே வந்து உடனே போய்டும். அதெல்லாம் டெம்பரவரி இன்பம் கிடைக்கும், இன்பம் கிடைக்கும், பொருளே அல்ல, டெம்பரவரி, உடனடியாக கிடைக்கும், டெம்பரவரி. என்ன செய்யணும்? கர்மா பண்ணிக்கிட்டே கிடக்கும். வேத விசாரம், வேதாந்த விசாரங்கிறது ஆத்ம விசாரம் செய்வதால் அதி உத்தமமான ஞானம். அந்த ஞானத்தால் சம்சார துக்கத்தை நாசம் அடைய செய்வது என்பது உறுதி அப்படின்னு சிஷ்யனுக்கு குரு சொல்கிறார். அச்சா, பிரணவதேவம், பிரணவதேவகம் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. முதல்ல சுத்த தேகம் ஆகிட்டிங்களா நீங்கள்லாம்? என்னென்ன சொல்லியிருக்கேன் ஃபார்முலாலாம் சொல். புளியாரை மூலிகையில் புளியாரை துவையல் சாப்பிட்லாம், வெறுமனே சாப்பிட்லாம், அது ஒரு ஃபார்முலா இருக்குது. தியானம் கட்டாயம் பண்ணணும் புருவ மத்தியில். தியானத்தினால தான் சுத்த உஷ்ணம் ஏற்பட்டு மலங்கள் எல்லாம் எரிக்கப்படுது, வைரஸ் பாக்டீரியாஸ்லாம் எரிக்கப்படுது. அப்புறம் இன்றைக்கி ஒரு 4 சொல்லி கொடுது, இன்றைக்கி 4 சொல்லியிருக்கானே. வெந்நீர் சாப்பிடுங்க, சளி குற்றம் வரக்கூடாது, மலத்த வரக்கூடாது, கண்டபடி போட்டு அடைக்கக்கூடாது, சாப்பாடு ஆகாரம், இது சன்னியாசிக்கு கூட உண்டு, ஆகார ஆகார சுத்தம், ஆச்சார சுத்தம், தவம், தானம், தானம் இதெல்லாம் அவசியம் அவங்களுக்கே. அதுவும் யாரும் பார்க்கக்கூடாது, சாப்பிட்றப்ப யாரும் பார்க்கக்கூடாது. சரி, இப்போ இந்த ஓம்கா பிரணவ தேவகங்கிறது 2வது நிலை, அதாவது சுத்த தேகத்துக்கு அடுத்தது பிரணவ தேகம். இந்த தேகத்துக்கு முன்னாடி பிரணவம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிரணவத்துக்கு அந்த முருகன் சொன்ன மாதிரி அகாரம் சொல்கிறான், உகாரம் சொல்கிறான், மகாரம் ஒருத்தவனுமே சொல்ல மாட்டானே. நானும் அதை உத்து பார்த்துக்கே கவனித்து பார்த்தா அகாரம் உகாரத்துக்கு சொல்கிறாங்க, அதுவும் சரியாக அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருக்கிற ஆதாரங்களை வச்சு என்னுடைய சிந்தனைகளை கலந்து இதில் சொல்கிறேன். பேசிக்கான விஷயம் மாறாது, உதாரணங்கள் மட்டும் மாறும். அப்படி சொல்லும்போது இந்த ஓங்காரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
அற்புதமான சப்ஜெக்ட் இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ரொம்ப சூக்ஷ்மமான சப்ஜெக்ட் அத்தியாவசியமான சப்ஜெக்ட் இது ஆனால் நீங்கள் எப்படி உருவானீங்கிறதே அதில் தான் இருக்குது உலகம் உருவானதும் அதில் தான் இருக்குது சிருஷ்டி மொத்தமும் அதில் தான் இருக்குது முன்னாடி ஓங்காரத்துக்கு உபநிஷத்து எல்லா உபநிஷத்தும் நம்ம பார்க்கல ஒரு 10 உபநிஷத்து தான் பார்த்துருக்கோம் எல்லாம் ஒரே நேரத்தில் கண்டினியூவாக பண்ண அத்தியனம் பண்ணதுனால எந்தெந்த உபநிஷத்தில் என்ன சொன்னாங்கங்கிறதே ஞாபகம் இல்லை சொன்னது ஞாபகம் இருக்குது ஆனால் எந்த உபநிஷத்தில் சொன்னாங்கங்கிறது ஞாபகம் இல்லை அது அவசியமும் இல்லை இப்போ நம்ம என்ன நமக்கு வந்து சாரம் தேவை இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது நாளைக்கு இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் யாருக்காவது உபதேசம் பண்ணுற சூழ்நிலை வந்துச்சுன்னா ஏன்னா நான் தான் விரும்புகிறேன் என்னுடைய மாணவர்கள் இல்லை என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் நீங்கள் பெற்ற இன்பத்தை உங்களை சார்ந்தவங்களுக்கு விளக்கேற்றுங்கிறது அடிக்கடி என்னுடைய கருத்து சொல்லி கொடுங்க எல்லாம் மறைக்கிறான் உலகத்தில் எல்லாரும் மறைக்கிறான் நம்ம மறைக்க வேண்டாம் இந்த சூக்ஷ்மத்தை இன்றைக்கி பார்க்கலாம் அற்புதமான சப்ஜெக்ட் இது ஓங்காரத்துக்கு ஜெனரலாக எல்லாரும் சொல்கிறது அகரம் உக்கரம் அகாரம் அகரம் உகரம் மகரம் தமிழ்லேயும் அதான் அ உ ம அ உயிம் ஆ ஊயும் ஆ ஊயும் அப்படியே சேர்த்து படிங்க அவும் 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 அம் 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 ஆம் ஆம் ஆம்னு வரும் சரியா இல்லை அவும் 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 அம்னு ஊ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆனிச்சுன்னா ஓம் வந்துடும் இது ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதம் என்னன்னா ஆ ப்ளஸ் ஊ ஈக்குவல் டு ஓ ஆ ப்ளஸ் ஊ ஈக்குவல் டு ஓ இம் ஓம் இப்போ ஓங்காரத்துக்குள்ளே அகாரம் உகாரம் மகாரம் இருக்குது இது வந்து ஒரு எழுத்தா ஒரு வார்த்தையா தப்பு ஒரு எழுத்து இருந்தாலும் ஒரு எழுத்து தானே இருக்கணும் அதுக்குள்ளே மூணு எழுத்து இருக்கே அப்போ அது வார்த்தை தான் அது வார்த்தை தான் சாதாரண வார்த்தை இல்லை அது அகாரம் உக்காரம் மகாரத்தோட நாதம் பிந்து அஞ்சு இருக்குது அதுக்குள்ளே இம்முன்னு புள்ளி வைக்கிறாங்களே அகாரம் உக்காரம் மகாரம் மூணு தான் ஆ ஊ மா தான் ஆ ஊ இம்மு கிடையாது ஆ ஊ ம இந்த பிந்து ஓம் இந்த மொத்த ஸ்வரூபம் நாதம் ஆ ஊ ம இம்மு மொத்த ஸ்வரூபம் நாதம் மொத்தம் அஞ்சு எல்லோரும் சொல்கிறது மூணு தான் கொஞ்சம் ஆழமாக போகிறவங்க அஞ்சு சொல்கிறாங்க சூக்ஷ்ம பஞ்சாட்சரம்ங்கிற ஒரு பேரும் இருக்குது அதுக்கு ஓங்காரத்துக்கு சூக்ஷ்ம பஞ்சாட்சரம்ங்கிற பேரும் இருக்குது இப்போ நம்ம இது ஒரு இன்ட்ரோவாக இருக்கட்டும் அடுத்தது சத்து சித்து ஆனந்தன்னு ஒரு வார்த்தை இருக்குது நம்ம இறைவன் வந்து நம்ம எப்படி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க வேதம் சத்து சித்து ஆனந்த் சத்து சித்து ஆனந்துன்னு இல்லை தமிழ் அது சத் சித் ஆனந்த் சம்ஸ்கிருதம் சத் சித் ஆனந்த் சப் சத்னா என்னன்னா நம்ம அதுக்கு அர்த்தம் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நல்ல விஷயங்கள் எல்லாமே சத்து வெரி குட் அப்புறம் உண்மை சத்தியம் ரெண்டும் ஒன்று தான் தமிழில் உண்மை சம்ஸ்கிருத சத்தியம் அடுத்தது இருத்தல் வெரி குட் நீங்கள் ஆளுக்கு ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லாத சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் சத்து விஷயம்லாம் அதுக்குள்ளே வந்து போயிடுது இல்லை இருன்னு சொல்லிட்டான் நீ என்ன சொல்லுப்பா ஓங்காரத்தில் ஆ சத்தில் சத்துங்கிறது வார்த்தை நல்லதெல்லாம் சொல்லிட்டானே இப்போ சரி நான் சொல்கிறேன் நானும் கொஞ்சம் சொல்கிறேன் நிறைய சொல்லலை எனக்கு சிந்தனையில் இது வரைக்கும் நான் சிரவணம் பண்ணதில் அத்தியனம் பண்ணதில் வந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி தான் எழுதியிருக்கேன் சத்துனா முதல்ல இருப்பது பீயிங் இந்த பீவர்பு மாதிரி அதுக்கு மீனிங் சத்தனை வருது பாருங்கள் இருப்பது அசையாமல் இருப்பது ஒன்று இருந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல ஒன்று இருந்துச்சு முதல்ல உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு என்னப்பா ஒன்று இருந்ததுப்பா ஏன் ஒரு வார்த்தையை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்டால் உடனே பயந்துக்கிட்டு அது இல்லை எழுதுனேன் அப்படின்றான் முன்னாடி கேட்டால் எழுதிட்டான்ப்பான் நீனா எழுதுன அவன் அப்பா யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா டவுட் வந்துடும் அப்புறம் எதுக்கு அது மாதிரி உண்மையாக இருக்கும்போது என்னத்துக்கு பயப்படுறதுக்கு சத் அப்படிங்கிறது இருப்பது
அசையாமல் இருப்பது. ஆத்மா அசையுமா? ஆத்மா அசையுமாப்பா. அதோடைய டெஃபினேஷன், நான் கர்த்தா நான் போக்தா, அப்படி தானே சொல்லியிருக்காங்க. ஆத்மா அசங்க, யாரு கூடயும் சேராது. நான் கர்த்தா நான் போக்தா, இதெல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா? என்ன எல்லாத்தையும் மறந்துடுறீங்க, ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறீங்க. மனநம் இல்லை ஒழுங்காக, அதான் விஷயம். இருப்பது அசையாமல் இருப்பது, நிலையாக இருப்பது, நிலைத்து இருப்பது. நிலையாக இருக்குது உலகம் ஃபுல்லாக, உலகமே அதானே, அது ஒன்று தானே. அதுக்குள்ளே தான் நாம் இருக்கோம். நமக்குள்ளே அது இருக்குது, அதுக்குள்ளே நாம் இருக்கோம். இயங்குறவனும் இயக்குறவனும் அவனே. சொல்லியிருக்கேன், எங்கே எது ஸ்டார்டிங் பிளேஸோ அதுதான் டெஸ்டினேஷன். யாரை தேடுறியோ, யாரை தேடுறியோ அது நீ தான். தேடுறவனும் தேடப்படுறவனும் ஒருத்தவன். பார்க்குறவனும் பார்க்கப்படக்கூடிய பொருளும் ஒன்று. பார்க்கப்பட பொருளுங்கிற ஒன்றுமே கிடையாது, பார்க்குறவன் தான் பார்க்கப்படுறவன். இப்போ இதில் ஒரு மறைமுகமான அர்த்தம் கொடுக்குதா? இருப்பது அசையாமல் இருப்பது, நிலையாக இருப்பது, மாறாமல் இருப்பது, விகாரம் அடையாது. நிர்குணம், நிர்விகாரம், நிராலம்பம், வார்த்தைகள்லாம் பார்த்துருக்கோமே. நான் நீங்கள் அதான் சம்ஸ்கிருதம் உங்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கணும். ஆமாம், சத்து தான் பிரம்மம். பிரம்மத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அதான் சொன்னேன், நம்ம ஆத்மாவுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும்னு ஒரு சிந்தனை வந்துச்சுல. நாளைக்கு நம்ம இருக்கமா இல்லை இன்றைக்கே சொல்லிடுறேன். ஆத்மாக்குள்ளே அருள் தான் பிரதானமாக இருக்குது, அன்பு தான் பிரதானமாக இருக்குது, கருணை தான் பிரதானமாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? கடவுள்னா என்ன? கருணை தான் கடவுள், அன்பு தான் கடவுள். பாக்கி விஷயங்கள் யார் என்ன சொன்னாலும் விட்டுருங்க இனிமேல். இதுதான் உண்மை. வேதமும் இதான் சொல்லுது, சித்தர்களும் இதான் சொல்கிறாங்க. உலக மதத்தில் உள்ள அத்தனை தர்மசாஸ்திரங்களும் இதை தான் சொல்லுது. இதை ப்ரூவ் பண்ணுறது இப்போ என் வேலை இல்லை, ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரத்தில் பேசுவோம். அதாவது ரிசர்ச் பேப்பர்னு ஒன்று இருக்குது, நம்ம பேசுகிறது ரிசர்ச் பேப்பர் இல்லை, வேதத்தை அப்படியே சொல்கிறோம். ரிசர்ச் பேப்பர்னு ஒன்று இருக்குது, ஆதாரத்தோடு வச்சு பேசுகிறது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்மளுக்கும் நிறையா டைம் இருக்குது, பேசுவோம். மாறாமல் இருப்பது, அமைதியாக இருப்பது, அருளாக இருப்பது, சிவமாக இருப்பது, கடைசியில் வந்து நிற்குது பாரு, பிரம்மமாக இருப்பது. இது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஆமாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல.